ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னை ஜெய் பிரத்யங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மன உறுதி இருந்தா நம்ம எந்த செயலானாலும் கரெக்டா செஞ்சிடலாம் அப்படின்றதுதான் பொருள். அப்படிப்பட்ட மன உறுதியும் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய திடத்தையும் கொடுப்பவளாதான் நம்மளுடைய அன்னை ஜெய் பிரத்யங்கர தேவி இருந்துகிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அன்னையை நோக்கி நாம எந்த மாதிரியான பூஜை முறைகள், வழிபாட்டு முறைகளை செய்யலாம் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. அவங்களை முதல்ல வரவேற்றலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, அம்பாளுடைய அருளை பெறதுக்கும் அவங்களை உணர்றதுக்கும் நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுதான் எளிய முறையில வீடுகளிலேயே செய்யக்கூடிய ராககால பூஜை. இந்த ராககால பூஜையை இப்ப பாத்துக்கிட்டு இருக்க அடியார்கள் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், இல்ல தொழில் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், திருமணம் கை கூடாம இருக்கலாம், இல்ல திருமண வாழ்க்கை சரியா அமையாம இருக்கலாம். இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல இருக்கிறவங்க இந்த ராககால பூஜைய நம்ம செய்யலாமா, எந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ராககால பூஜையை செய்யணும் அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இருப்பாங்க, அவங்களுக்காக ராககால பூஜை யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, ராகுகால பூஜை என்பது பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பா செய்யலாம். ஆனா பிரச்சனை இருப்பவர்கள் செய்தால் உடனடியாக சக்தியை உணரலாம். ஏன்னா ஒரு ரொம்ப சோர்ந்து உட்கார்ந்துருக்கும்னு வச்சுங்களேன், யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னா உடனே ஒரு மனதுக்கு தெம்பு வரும். அப்படி சோர்ந்து உட்காரும் போது தட்டி கொடுப்பதுக்கு இப்ப ஆள் இல்லை, புரியுதா? இப்ப குடும்பத்துல எல்லாரும் அன்னைக்கு ஒற்றுமையா இருந்தாங்க, இப்ப அவங்கவுங்க வேலை நிமித்தமாக அங்கங்க எங்கெங்கயோ இருந்து குடும்பம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பிரிந்து எங்கெங்கயோ இருக்கிறவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும், தடை இருக்கும். அந்த தடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வழி தெரியாமல் அவஸ்தப்பட்டு இருக்கும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது சுவாமி இந்த பூஜையை பண்ண ஆரம்பித்தேன், எடுத்த உடனே ஒரு மாற்றம் தெரிஞ்சுது, ஒரு சக்தி நமக்கு பின்னாடி இருந்து இயக்குறான்னு புரியுது. அது எப்படி புரியும்? நீங்கள் பூஜை பண்ணாதானே புரியும். கண்டிப்பாக சுவாமி. இப்ப எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு வருஷமா நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சுவாமி, ரெண்டு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், மாச கணக்குல பாத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா பூஜை ஆரம்பிக்கலாம், நான் இங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்றாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பலன்? பசிக்குதுன்னா சாப்பிடணும், சாப்பிட்டாதான் பசி அடங்கும். வியாதி வந்துருச்சுன்னா மருந்து சாப்பிடணும். நமக்கு பிரச்சனை இருக்கு, இதுக்கு மருந்தே இந்த ராகுகால பூஜை தான். புதுசா பாக்குறவங்களுக்கு என்னடா இது பூஜைன்னு யோசிப்பீங்க. வாழ்க்கையில நம்ம தினசரி வீட்டுல விளக்கு ஏத்தணும், தினசரி விளக்கேற்றி காலை 5:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் நிச்சயமாக வீட்டில் விளக்கேற்றணும். இது பொதுவானது. ராகுகால நேரத்தில் விளக்கேற்றினீங்கன்னா இன்னும் சிறப்பு. அந்த ராகுகால நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் இருக்கேன்ற முதல் நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பா. அதே மாதிரி இந்த பூஜையை நீங்கள் நம்பிக்கையோடு ஆரம்பிக்கணும். அப்படி நம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் போது உங்களை நிச்சயமாக கைவிடாமல் கைப்பிடித்து கடைசி வரை கூட வருவா. யாரும் கடைசி வரைக்கும் கூட வரமாட்டாங்க, சொந்த பந்தங்கள்லாம் கூட இருக்காது, ஆனால் அன்னையானவள் ஜெய் பிரத்யங்கரா கூட இருக்கா. ஆனால் நம்ம ராகுகால பூஜையை சொந்தங்கள்லாம் சேர்ந்து செய்து அந்த சொந்தங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் தம்பி மாமா மச்சான் இப்படி ஒரு உறவுகள் ஆரம்பித்தா நான் பண்ணுறேன் நல்லா இருக்க நீ பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது எந்த பூஜையில் கிடைக்கும்? அம்பாள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதனால் இந்த நிகழ்ச்சியை புதிதாக பார்க்கின்றவர்கள் எப்போ ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும், உடனே ஆரம்பிங்க, இன்றைக்கே ஆரம்பிக்கலாம். இல்லைனா வருகிற 30ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி, நமக்கு அம்பாளுக்கு அஷ்டமி, அன்னைக்கு நடுநிசி ஹோமம் ஆரம்பிக்கிறோம். காலையில் எல்லோரும் 7:30 ராகுகாலத்தில் தயவு செய்து அந்த பூஜையை ஆரம்பிங்க. அதற்கு முன்னாடி இந்த படம், அம்பாளுடைய படம் வேணும்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, உங்களுக்கு அந்த படம் அனுப்புவாங்க. இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா நம்மளுடைய வெப்சைட்லேயோ போயிட்டு jeypratyangarapeedam.org இருக்கும், அதில் போயிட்டு படத்தை டவுன்லோட் பண்ணுங்கள். படத்தை முக்கியமாக ஃப்ரேம் பண்ணி வைங்க. 2 அகல் தீபம், 1 டம்ளரில் தண்ணி, 1 கிண்ணத்தில் கொட்டையை நீக்கிய பேரிச்சம்பளம், 1 டம்ளர் பானகம், வேறு எதுவும் கிடையாது. பேரிச்சம்பளமும் தண்ணியும் 1 நாள் இரவு அங்கே இருக்க வேண்டும். பானகம் பூஜை முடித்தவொடனே எடுத்து சாப்பிடலாம். 1.5 மணி நேரம் ராகுகால பூஜை, 1.5 மணி நேரமும் நீங்கள் அங்கே உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் எவ்வளோ நேரம் உட்காந்து பூஜை பண்ண முடியுமோ, அம்பாளுடைய போற்றி படிக்கிற வரைக்கும், உங்கள் குலதெய்வத்தையும்
உங்களுடைய முன்னோர்களையும் நினைச்சிட்டு அம்மா கூடவே இருமா அப்படின்னு நினைச்சி இந்த பூஜையை ஆரம்பிங்க. எந்த எந்த பிரச்சனையில் இருந்தாலும் கவலை வேண்டாம், முதல் ஆரம்பிச்சுட்டு அம்மா கூடவே இரு, வழிநடத்துன்ற ஒரு சிந்தனையோடு பூஜையை ஆரம்பிங்க. கூட இருப்பா, வழி நடத்துவா, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தீர்வு வெளியில வரதுக்கு உண்டான வழி கிடைக்கும். சரியா? கண்டிப்பா சுவாமி. பாத்துட்டு இருக்கக்கூடிய அடியார்கள் கண்டிப்பா இதை வந்து பயன்படுத்திப்பாங்க. அதே மாதிரி பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயந்துகிட்டு இல்லாம உடனடியா எங்களுடைய அலுவலக வாட்ஸ்அப் எண்ணான 9840086373 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அம்பாளுடைய புகைப்படத்தை வாங்கி உடனடியா பூஜை முறைகளை செய்ய ஆரம்பிச்சிருங்க. சுவாமி, ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி வந்துடலாம். சுவாமி வணக்கம், ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. ராதா, சென்னையில இருந்து பேசுறேன். உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து நட்சத்திரம் பூரட்டாதி, ராசி வந்து கும்பராசி. சரிங்கம்மா, சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. ஜெய் நன்றாக குருவாழ்வ குருவே துணை, ஜெய் பிரதேங்கிறே, ஜெய் ஜெய் பிரதேங்கிறே. சொல்லுங்கம்மா. ஜி அவர்களுக்கு வணக்கம். சந்தோஷம். சென்னையில இருக்கேன். ராகால பூஜை, பாதகமல பூஜை பண்ணி எனக்கு வந்து மகிமையை வந்து அது வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். சரிம்மா. பரிகாரமும் பண்ணி அதுக்கப்புறம் புதுப்பிக்கிறதும் பண்ணிட்டேன். மகளும் மருமகனும் 6 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க சுவாமி. அதனால எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்புறம் விடாம ஒரு நாள் கூட பண்ணாமலே இருக்க மாட்டேன் ராகால பூஜை. நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, நீங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு விரக்தியில என்னைக்குமே விடக்கூடாது, உங்க கர்மா கழியும் போது கண்டிப்பா அம்மா கண்ணை திறந்து பாத்துருவாங்கன்னு சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி அந்த நம்பிக்கையோட விடாம பண்ணிட்டு இருந்ததுல அந்த அற்புதத்தை எங்களுக்கு நிகழ்த்தி கொடுத்துட்ட அம்மா. சந்தோஷம். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க சுவாமி. வெறுப்பெல்லாம் மாறி இப்ப ரொம்ப அநியோன்யமா இருக்காங்க. ஆனா நீங்க வந்து சத்தியமான வார்த்தை சொன்னீங்க, இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நிச்சயம் உண்டு. அதனால நீங்க சொன்னதை அம்மா நடத்தி கொடுத்துட்டாங்க. நீங்க நம்பிக்கையோட செஞ்சிருக்கீங்கம்மா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்பிக்கையோட குருவாக்கை கடைபிடிக்கிறீங்களோ அது பாடி நடக்குமா. சரியா? சொல்லுங்கம்மா. இப்ப குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யறோம் சுவாமி. நிச்சயமா அதுவும் கிடைச்சிருத்தையும் நடத்தி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. நிச்சயமா. அதே மாதிரி தெய்வசக்தி என்ன, சர்வமங்களா என்ன, தேக பாதுகாப்பு என்ன, எல்லாம் உபயோகிக்க ஆரம்பிச்சதுல இருந்து உடல்நிலை, வீட்டு சூழ்நிலை எல்லாமே நல்லா இருக்கு. அதனால இத பாத்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த பூஜையை, இது எளிய பூஜையை செஞ்சா கண்டிப்பா பலன் உண்டு. எல்லாருக்கும் நம்ம என்று அதுதான் ராகால பூஜை, பாதகமல பூஜை விடாம செஞ்சுட்டு வரணும். அதோட இன்னொரு மகிமை, எனக்கு என்ன சேர்ந்தவங்க, என்னோட அண்ணன் பையன் 2019 சிஏ பரீட்சை எழுதிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ரொம்ப உடம்புக்கு முடியாம, அதாவது மறுநாள் பரீட்சைக்கு போக முடியுமா, எங்க அண்ணன் ரொம்ப பயந்தாரு. ஏன்னா ஒரு மாதிரி மன அழுத்தம், உடல் நல்ல சரியில்லாம இருந்தது. உடனே நான் அந்த மைய கொண்டு போய் அவனுக்கு பூசி விட்டுட்டு மைய பூசிட்டு ரட்சையும் கட்டிட்டு என்னவோ பரீட்சைக்கு இந்த மைய நீ வச்சுட்டு போ, நிச்சயமா நல்ல பலன் இருக்கும் சொன்ன மாதிரி தினமும் அந்த மைய வச்சுட்டு அந்த ரட்சையோட பரீட்சை எழுதுனா நீ பாஸ் பண்ணி ஆடிட்டு நல்ல கம்பெனியில வேலையில இருக்கான். இதுவும் இன்னொரு மகிமை எங்களுக்கு நடந்தது. அவங்க பூஜை பண்ணலாம், நீங்க பூஜை பண்ணி அவங்களுக்கு அதை கொடுக்கும் போது அதோடைய அற்புதம் உடனே வேலை செய்யுமா. நம்ம நம்பிக்கைக்கு அம்பாள் கூட இருந்து காப்பாத்துவோமா. நம்ம ஒருத்தங்கள்ட்ட நம்பிக்கையோட, இப்ப நான் எப்படி நம்பிக்கையோட பூஜை செய்யுங்க பூஜை செய்யுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றேன், அது போல நீங்க யார்ட்டையாவது ஒருத்தட்ட போயிட்டு நல்லா இருப்பீங்க இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னா உடனே அங்க போய் வேலை செய்வா. சரியா? சந்தோஷம். அதே மாதிரி செய்யும் தீயசக்தி எல்லாத்தையும் காட்டி கொடுத்து அதையும் ஒண்ணும் இல்லாம செய்துட்டாங்க அம்மா. சந்தோஷமா. அதே மாதிரி சண்டி ஹோமம், அஷ்டமி ஹோமத்துக்கு விடாம நான் கிளம்பிட்டு இருந்திருக்கேன். இங்கேயும் இந்த மாதிரி ஹோமம் பார்க்கவே முடியாது, ஏன்னா அப்படி அற்புதமா தேவலோகத்துக்கு போன மாதிரி இருக்கு. அது வந்து பார்த்தவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும், அதை உணர முடியும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு. அது மாதிரி இந்த புதுப்பிக்கிறதும், புதுப்பிச்ச அப்புறம் தான் ஒரு கடகடன்னு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. பரிகாரத்தாயத்து வருஷத்துக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணுமா? நீங்க புதுப்பிச்சிருக்கீங்க. அது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அதை புதுப்பிக்கும் போது நம்ம அடுத்த நிலை போய்கிட்டே இருக்கலாமா. சரியா? சந்தோஷம். ஆமா சுவாமி. அதே மாதிரி இந்த போற்றியும் ஒரு நாளைக்கு 6 தடவை இல்ல 8 தடவை கூட சொல்றேன். எவ்வளவு தடவை சொன்னாலும் அம்பாள் கூட இருந்து வழி நிறுத்துவான். உடனே ஒரு கஷ்டத்துக்கு அந்த போற்றியை சொன்ன உடனே ஒரு பலன் கண்டிப்பா இருக்கு. மை இல்லாம வெளியே போறதே கிடையாது. சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு எளிய பூஜையை நீ கொடுத்த உங்களுக்கு கோடானு கோடி நன்றி சுவாமி. நல்லா இருங்கம்மா, வந்து பகிர்ந்துட்டது ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருங்கம்மா. ஜெய். உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பூஜையை பண்ணாம இருக்கவே மாட்டேன். அதே தான் நான் எல்லாருக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா அந்த எளிய பூஜையை மறக்காம பண்ணுங்க. நிச்சயமா கண்டிப்பா சத்தியமா பலன் உண்டு. சந்தோஷமா. நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரதேங்கிறேன். ஜெய் பிரதேங்கிறேன். ஜெய் ஜெய் பிரதேங்கிறேன். ஜெய் பிரதேங்கிறேன்.
அழைத்ததுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பூஜை முறைகளையும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. சுவாமி, இந்த அடியார் பாத்தீங்கன்னா நீங்க ஏற்படுத்தி கொடுத்த எல்லா படிகளையும் சரியான முறையில பின்பற்றிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை இப்போ ஒரு நல்ல நிலைமையில மகிழ்ச்சியா இருந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த திருமண தடை, அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி உங்க பரிகாரமும் செஞ்சு புதுப்பிக்கவும் செஞ்சிருக்காங்க. அத மாதிரி செஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல சான்று அப்படின்னு தான் சொன்னோம் சுவாமி. நிச்சயமா, அதாவது பரிகாரம் செய்யறது மட்டும் முக்கியம் இல்லம்மா. பரிகாரம் என்பது இப்ப நீங்க எங்க போனீங்கனாலும் ஒரு முறை ஒரு பரிகாரம் செய்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் போய் அவங்கள போய் பார்க்கறது இல்லை. செய்து கொடுத்தவங்களும் நீங்கள் போய் கேட்டால் தானே பதில் சொல்லுவாங்க. இங்கே நம்ம பரிகாரங்களில் நீங்கள் செய்து விட்டு வருடம் ஒரு முறை புதுப்பிக்கின்ற முறை நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா. அப்போ அதை புதுப்பிக்கும் போது அடுத்தடுத்த வருடம் வருடம் நீங்கள் அடுத்தடுத்த நிலையை எட்ட முடியும் பரிகாரத்தில். அதுதான் இவங்க சொன்னது, புதுப்பிக்கணும்னு சொல்றது. அதை புதுப்பிக்கனா என்னன்னு தெரியல. நிறைய பேர் பரிகாரம் பண்ணிட்டு ஒரு ஒரு 10% யாருக்கு எந்த பூஜை கொடுத்தாலும் சிரமங்கள் இருக்கும், ஆனா அவங்க கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க. திருப்பி யார் அந்த பூஜையை கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் வந்து கேட்கணும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் ஆபரேஷன் பண்றீங்க, மருந்து சாப்பிட்றீங்க, சரியில்லைன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரை விட்டுட்டு நீங்க வேற டாக்டர்கிட்ட போனா அவர் மேலே ஏதாவது தவறு இருக்கலாம், இதாக இருக்கலாம். நீங்க விட்டுட்டு போனா அவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. நீங்க இன்னொரு டாக்டர்கிட்ட போய் அவர் இன்னொரு மருந்து கொடுத்து இது உடம்புக்கு செட் ஆகும். அது போல நம்ம பரிகாரம் என்பது நிரந்தர தீர்வாக கொடுக்குறோம். வருஷத்துக்கு ஒரு முறை புதுப்பிக்கணுன்ற முறையும் அம்பாள் கொடுத்துருக்கா. ஒவ்வொரு பூஜைகளையும் அடுத்தடுத்த நிலைகளை அவ கொடுத்துக்கிட்டு இருக்கா. அது மாதிரி ஒரு அற்புத சக்தி இந்த உலகத்தில் எங்கும் கிடையாது. எந்த எல்லா தெய்வங்களுக்கும் அவதான் சக்தின்னு சொல்றேன். அப்ப பரிகாரங்கள் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது அதை வருடம் ஒரு முறை புதுப்பிக்க முயற்சி பண்ணுங்க. நம்ம யாரையும் அழைத்து புதுப்பிச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்தாலும் எப்போ பரிகாரம் பண்ண வரீங்கன்னு நம்ம யாரையும் கேட்கறதும் இல்லை. அது அம்பாள் கொடுத்த வாக்கு, யாரையும் நீ அழைக்காதே. அவரவர் கர்மா, அவரவர்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வருவாங்கன்னு சொல்கிறான். அதனால் அவள் வாக்கை நாங்கள் கடைபிடிக்கிறோம். நீங்கள் காலம் உள்ள வரைக்கும் இந்த பூஜை தான் கெதின்னு இருந்தா நிச்சயமா உங்களை கைவிட மாட்டான். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து இந்த பரிகார பூஜையை பற்றி இன்னும் விளக்கமா நம்ம வந்து பேசலாம். அதுக்கு முன்னதாக நம்ம அம்பாளை உணர்ந்ததுக்கு அப்புறமா பாதகமலம் வாங்கணும் அப்படின்னு நம்மளுடைய அடியார்கள் விரும்புவாங்க. முக்கியமா இந்த பாதகமலம் யாரெல்லாம் வாங்கலாம், எந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க வாங்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாமா. இப்ப பாதகமலம் என்பது நீங்கள் பூஜை செய்து அம்பாளை உணரணும் முதல். இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க, முதல் பூஜையை ஆரம்பிங்க. இந்த பூஜையை ஆரம்பிச்சோடனே அவளுடைய சக்தியை உங்களால உணர முடியுதா? நிச்சயமா உணர முடியும். தட்டி எழுப்புறான்னு சொல்றாங்கம்மா, பூஜைக்கு டைம் ஆச்சு நீ தூங்குற. வயசானவங்க எல்லாம் மத்தியானத்துல தூங்குவாங்க, கொஞ்சம் அசந்துருவாங்க, இப்படி தட்டுறாள எந்திரி பூஜைக்கு போ அப்படின்னு அழுதுகிட்டு சொல்றாங்க. வயசானவங்க நேற்று ஒரு அம்மா 70-75 வயசுல ஜாதகம் பாக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, வந்து கூட நின்று பேசுறா சுவாமி, உணர முடியுது சுவாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி, நாங்கள் இனிமே இந்த பூஜையை பண்ணி இன்னும் பலன் அடைகிறோம், அடுத்தடுத்த நிலைக்கு போகிறோம் சாமி, இப்போ ஜாதகம் பார்த்து கர்மானம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க. பாதகமலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, உங்களுக்காக தான் அதை காட்சி காட்டுறோம். இந்த பாதகமலத்தில் 6 வகையான அற்புத மூலிகைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டிஹோமம் அஷ்டமிஹோமத்துடைய பஸ்பம் இருக்குது. மாதம் ஒரு முறை சண்டிஹோமம் அஷ்டமிஹோமம் அங்கே செய்கிறோம். அந்த சண்டிஹோமத்துடைய அஷ்டமிஹோமத்துடைய பஸ் தீர்த்தத்தை இந்த பாதகமலத்தில் புரோக்ஷணம் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். யாகசாலையில் வைத்து கொடுக்குறோம். ஒவ்வொரு மாதமும் ஏதோ இந்த ஒரு மாதம் வச்சுட்டு ஷூட் பண்ணிட்டு டிவியில் போடுறதுக்காக நாங்கள் இந்த பாதகமலத்தை காட்டிட்டு பூஜை பண்ணதை காட்டிட்டு அடுத்த மாதம் பண்ணாமலே நீங்களே வந்து நேரடியாக பார்க்கலாம். இப்போ இந்த சூழ்நிலைன்னு வரும்போது வர முடியாத காலங்களில் தான் வர முடியல. மற்ற நேரங்கள்லாம் நீங்கள் வந்து தாராளமாக கோயிலுக்கு வந்து பார்க்கலாம். அந்த பூஜை செய்து உங்களுக்காக சங்கல்பம் செய்து தனிப்பட்ட முறையில் கொடுக்குறோம். சென்ற மாதம் ஆடி மாசத்துல 2 தாயத்து கொடுத்தனால இந்த மாசம் வாங்க முடியல, எங்களுக்கு திருப்பி 2 தாயத்து கொடுங்க சுவாமின்னு எல்லாரும் கேட்கறாங்க. அதனால இந்த மாதமும் 2 தாயத்தும் மற்றும் அந்த மூலிகையை எல்லாரும் கேட்கறாங்க. நாங்க மிஸ் பண்ணிட்டோம் சாமி, புக் பண்ண முடியல சாமி, நாங்க நேர்ல வர முடியல சாமி, வரணும்னு நினைச்சோம், கொரோனாவால யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க யாரையும் வர சொல்லமா, சட்டம் நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணுதான். அரசாங்கம் சட்டம் ஏற்றினால் நம்ம அதை வழிபடுத்தணும். அதனால ஞாயிற்றுக்கிழமையில கோயிலில் கூட்டம் சேரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால அன்னைக்கு யாரும் வர வேணானோ, மற்றபடி கோயில்களுக்கு நீங்கள் வரலாம், இந்த முறை வரலாம், முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். முடியலன்னா அன்னைக்கு வந்து வாங்குறேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாதகமலம் கிடைக்கும். நீங்கள் யாருமே நமக்கு வழிகாட்ட ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, இதோ அன்னை உங்களுக்காக இருக்கா. நம்பிக்கையோடு நீங்கள் ராகுகால பூஜை செய்து அன்னையை உணர்ந்தால், அம்பாளை உணர்ந்தால், குருபக்தியோடு செய்யணும். என்னடா சுவாமி அவரை கும்பிட சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. குருபக்தி, எந்த ஒரு பூஜைக்கும் ஒரு குரு தேவை. நம்மளை ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது சின்ன வயசாக இருந்தால் நம்மளை கை பிடிச்சிட்டு போகிறதுக்கு அப்பா அம்மா தேவையில்லை. எனக்கு தானாக நடக்க தெரியும். ஒரு குழந்தை கையை விட்டுட்டு போச்சுன்னா
குறுக்கு நெடுக்க போனால் வண்டி ஓட்டுறவங்களுக்கும் கஷ்டம், அந்த குழந்தைக்கும் கஷ்டம், என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அப்போ நம்மளை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல இப்படி போ, இந்த இடத்துல இப்படி போகாத, இந்த இடத்துல இப்படி நடன்னு சொல்லித்தரத்துக்கு ஒரு தாய் வேணும் இல்லையா? அந்த தாய் தந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் யார் தாயாக இருக்கணும்? ஜெய்பிரத்திங்கிற அன்னை தான் தாயாக இருப்பா. அதனால் நீங்கள் அவளை பிடிங்க, ராகுகால பூஜை செய்து உணருங்க. ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம், வீடுனா பிரச்சனை இருக்கும், மனுஷன்னா வியாதி இருக்கும், வரதான் செய்யும். அதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்கு ஒரு சக்தியானவள் அன்னை ஜெய்பிரத்திங்கிறார்க்கா. அவள் பாதத்தை பிடித்தால் நல்ல பாதையை காட்டுவாள், நாம் செய்கின்ற பாவங்களிலிருந்து நம்மளுக்கு விலக்கு அளிப்பாள், பாவத்திலிருந்து நம்மளை வெளியில் வர வைப்பா, நம்மளை பாவமே செய்ய விடாமல் தடுப்பா. நீ இதை செய்யாத, இதை பண்ணாத, இப்போ எனக்கு சொல்கிறா பாருங்க, யாருக்கும் நீ ஏன் அழைப்பி விடாத சொல்கிறா இல்லையா? அது போல் நீங்கள் செய்யும்போது இந்த இடத்துக்கு போகாத. நேற்று உரமாக ஃப்ரான்ஸ்லேருந்து பேசுகிறாங்க, அப்பாயின்மெண்ட் பார்த்து ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் எடுத்து அப்போ சொல்கிறாங்க, ஏற்கனவே பார்த்துட்டாங்க ஜாதக ஆலோசனை. அப்போ எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, சுவாமி நான் போகும்போது இங்கே போகாதன்னு சொல்கிறாள். ஒரு சாதாரண வீடு பார்க்க போகிறாங்க, இங்கே போகாதன்னு சொல்லிட்டா பிள்ளைங்களோட போகிறாங்க, போகும்போதே அம்பாள் இந்த மாதிரி சொல்கிறாம்மா அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பாதி தூரம் போயிட்டாங்க, அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த வீடு அமையவே இல்லை, யார் வர சொன்னாங்களோ பார்க்க முடியல, ரொம்ப அவங்களுக்கு தலை சுத்தல் வந்துருச்சு, மயக்கம் வந்துருச்சு. அப்புறம் அம்பாளை நினச்ச உடனே அது சரியாக போயிருக்கு. அப்போ என்னென்னா அவங்க வீட்டில் பாதக்கம்பளம் இருக்குது, அம்பாள் சொல்கிறா அவங்களுக்கு இது வேண்டாம்னு. அதை நீங்கள் உணரணும். சில பேர் வீட்டில் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறோம், பிள்ளைகள் இருப்பாங்க, திடீர்னு விபத்து வருது சுவாமி, திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்தது சுவாமி, எல்லாமே நமக்கு முன்கூட்டியே காட்டி கொடுத்துருப்பா, அதை நம்ம உணராமல் இருந்திருப்போம். அப்படி உணராமல் இருக்கும்போது பிரச்சனை வரும்போது தான் உங்களை ஆலோசனை எடுத்து பாருங்கன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி நடந்தது சுவாமி, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பீங்க, அதுக்கு விளக்கம் கொடுப்போம், அதை கடைபிடிக்கலாம். அதனால் தயவு செய்து ஜாதகம் ராகுகால பூஜை செய்து உணர்ந்தவர்கள் பாதக்கமல பூஜைக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உணர்ந்தீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாதகமலத்துக்கு எப்பொழுதுமே அற்புத சக்தி இருக்கும். நீங்கள் தினசரி பூஜை செய்யணும். இன்னைக்கு பூஜை பண்ணுவேன் சுவாமி, நாளைக்கு பண்ண முடியாது சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் பயப்பட வேணாம். வெளியூர் போனாலும் அந்த இடத்துல இருந்து நினச்சிக்கிட்டாலே போதும். நான் வாடகை வீட்டில் இருக்கேன் சுவாமி, சொந்த வீட்டுக்கு போனோடனே வாங்கலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதை வச்சு பாதகமலத்தை வச்சு பூஜை செய்யுங்க, சொந்த வீட்டுக்கு உடனடியாக போகிறதுக்கு வழி கிடைக்கும். எனக்கு பூஜை அறையே இல்லை சுவாமி. நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சு பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல பூஜை அறையோடு வீடு அமைச்சு கொடுப்பா. அதனால் அம்மா கூடவே இருந்து வழி நடத்துன்ற ஒரு தாரக மந்திரம் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், அதை எப்பொழுதும் நினச்சிக்கோங்க. அம்பாளை உணர்ந்தவர்கள் இந்த முறை பாதகமலம் வாங்க முயற்சி செய்யுங்கள், சரியா? கண்டிப்பா சுவாமி. பார்த்துட்டு இருக்கவங்க அதே மாதிரி அம்பாளை உணர்ந்தவங்க பாதகமலம் கண்டிப்பா வாங்கி பயன்பெறுவாங்க. அதே மாதிரி இந்த முறையும் சுவாமி அவர்கள் நமக்காக ஒரு பாதகமலத்திற்கு இரண்டு தாயத்தும் தெய்வ வசிய மூலிகையும் கொடுக்கறக்காங்க, அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. சுவாமி நீங்க ஏற்படுத்தி கொடுத்த ராகுகால பூஜை பற்றின செய்முறை விளக்கத்தை நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் சுவாமி. நேர்களே, சுவாமி அவர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த எளிய முறையில் வீடுகளிலேயே இருந்து செய்யக்கூடிய ஜெயபிரதிங்கரா தினசரி ராகுகால பூஜை பற்றின செய்முறை விளக்கம் இது உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணீர், ஒரு டம்ளரில் பானகம் வைத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் இரண்டு, அத்துடன் இரண்டு சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம்.
இந்த ராககால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். ஞாயிறுதோறும் மாலை 4:30 முதல் 6 வரை ராககால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். சூழ்நிலையில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களின் காணொளி மூலம் ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் மற்றும் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840008673. ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். இணைநேர்களை, சுவாமி அவர்கள் நமக்காக ஏற்படுத்திக் கொடுத்த எளிய முறையில் வீடுகளந்தே செய்யக்கூடிய ஜெய பிரத்யங்கரா தினசரி ராககால பூஜை பற்றின செய்முறை விளக்கத்தை பார்த்திருந்திருப்பீங்க. இதே முறைப்படி நீங்க பூஜைகளை செய்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீடிக்கும். அதே மாதிரி இந்த பூஜை முறைக்கான விளக்கங்களை எங்களுடைய ஜெய பிரத்யங்கரா டிவி அப்படின்ற யூடியூப் பக்கத்திலயும் இருக்கு, அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம். சுவாமி அவர்களை நேரடியாகவோ வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்கள் தொடர்பான கேள்விகள், சந்தேகங்கள், ஆலோசனைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9025233000 இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பின் அழைப்பிற்கு 9840008673 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு அமாவாசையிலும் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் சுவாமி அவர்கள் நமக்காக கொடுக்க இருக்காங்க. அது கூடவே இந்த முறையும் ஒரு பாதகமலத்திற்கு 2 தாயத்தும் தெய்வவசிய மூலிகையும் கொடுக்கப்பட இருக்கு. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதற்கான முன்பதிவுகளை இப்பவே செய்து கொள்ளலாம். தொடர்ந்து இப்ப சுவாமிகள்ட்ட பேசலாம். அதற்கு முன்னதாக சுவாமி ஒரு அடியார் நினைப்புல இருக்காங்க, பேசிட்டு வரேன். வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம். ஜெய் பிரத்யங்கரீங்க, நான் மோனிஷா பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வேலூர்ல இருந்து பேசுறேங்க. கும்பராசி சதய நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஜெய் நன்றாக குருவாழ்க, குருவே துணை, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரேம்மா. நான் மகிமை சொல்லலாம் நினைக்கிறேங்க குரு. சொல்லுங்க. வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்லுங்கம்மா. எங்க பூஜை பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பயம் இருக்கும் குருஜி, மரணம் பயம் குருஜி. தூங்கினா கூட எங்க நம்ம இறந்துருவோமோ அப்படின்ற பயம் வரைக்கும் போயிட்டாங்க குருஜி. தூங்க கூட மாட்டாங்க குருஜி வீட்டுல அம்மா அப்பா. ஆனா பூஜை ஏம் அங்கிளால உங்களையும் அம்மா வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் பூஜை பண்ணி இப்ப வீட்டுல நிம்மதியா தூங்குறாங்க குருஜி, சந்தோஷமா இருக்கும். எல்லாமே பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் குருஜி வீட்லயே நல்லா நிம்மதியா தூங்குறாங்க. சரிம்மா. அப்புறமா அம்மா பூஜை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிஏ இன்டர் நான் அடுத்த அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணி இப்ப 2 ஆர்டிகல்ஷிப் முடிச்சு அடுத்த வருஷம் மே மாசம் நான் சிஏ ஃபைனல் எழுத போறேன் குருஜி. அதுலயும் பாஸ் ஆயிடுங்க, சந்தோஷம். உங்களோட ஆசீர்வாதமும் அம்மா ஆசீர்வாதமும் இருந்தா போதுங்க குருஜி. எனக்கு வேற எதுவுமே வேணாங்க. சந்தோஷமா. அம்மால தொடர்ந்து சொல்லுங்கம்மா. எனக்கு 1.5 வரன் பாத்துட்டு இருந்தாங்க குருஜி. சரிம்மா. அப்புறம் அம்மா வந்து உங்ககிட்ட கேட்டாங்க குருஜி, நல்ல வரன் அமைய மாட்டேங்குதுன்னு. நீங்க சொன்னீங்க தீட்சை எடுத்தா சரியா போயிடுமான். அதுக்கு அடுத்த வரமே தீட்சை எடுத்தாங்க குருஜி. 3 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க குருஜி. இந்த ஜூன் மாசம் கல்யாணம் ஆயிடுங்க குருஜி. பிப்ரவரி மந்த் எடுத்தேன், ஜூன் மாசம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க குருஜி. குரு பக்திமா, தீட்சை எடுக்கணும்னா பெண் பிள்ளைகள் கொஞ்சம் நிறைய யோசிப்பாங்கம்மா. தீட்சை எடுத்து எப்படி இருக்குமா இப்ப மனநிலைகள்? நல்லா இருக்கேங்க குருஜி. நானு
எந்த இதுவும் இல்லைங்க குருஜி. நான் நல்லா இருக்கேன் குருஜி. என் ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஹஸ்பண்டா கிடைச்சிருக்காங்க குருஜி. சந்தோஷமா சந்தோஷமா. தீட்சை எடுத்தா அம்பாள் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாமா. தீட்சை எடுத்தா தீட்சை வந்து எல்லாரும் எடுத்துக்க முடியாதுமா. குருபக்தி இருக்கிறவங்க தான், குடும்பமே குருபக்தியா இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளவு விசேஷமா. அதான் உங்களுக்கு நடந்திருக்குமா, குரு பக்தியோட எடுத்திருப்பீங்க. சீக்கிரமே குழந்தை பிறக்கட்டும், ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருங்க, சந்தோஷமா சந்தோஷமா, நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரதீங்க. அழைத்ததுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பூஜை முறைகளையும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. இப்ப சுவாமிகள்ட்ட நம்ம பேசலாம். சுவாமி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அம்பாள் மட்டும்தான் அப்படின்றதுக்கான ஒரு சான்றுதான் இந்த மகிமை அப்படின்னு சொல்லணும். அவங்க வந்துட்டு படிப்பு விஷயமா இருக்கட்டும், அவங்க மரண பயத்துல இருந்து அவங்க அப்பா அம்மா வந்து மீண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் அம்பாள் வந்துட்டு ஒரு நல்ல தீர்வா இருந்திருக்காங்க. அதாவது தீட்சை எடுக்கணும்னா பெண் பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. நான் எல்லாரும் 12 வயசுக்கு மேல எல்லாரும் தீட்சை எடுங்கன்றேன். நீங்க குரு பக்தியோடு இருந்தா தீட்சை உண்டு. நான் தீட்சை கொடுக்கும்போது என்ன செய்வோம், தலையில கை வச்சு அம்பாள் சொன்னதை அந்த பவர் பாஸ் பண்ணுறோம், இந்த நெத்தி பொட்டில் கை வைப்போம், அவ்வளோதான். உடம்பு வேற எந்த யாராக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க உடனே அதை உணர்ந்துட முடியும். குரு பக்தியோடு அந்த தீட்சையில் சொன்ன முறையை கடைபிடிச்சிட்டு வந்தால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையலாம். இப்போ இந்த பெண்ணுக்கு 3 வருஷம் 1.5 வருஷமாக திருமணத்துக்கு பார்த்துருந்தாங்க, ஆனால் தீட்சை எடுத்து 3 மாதத்தில் திருமணம் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்குன்னா, பக்தி சொன்னதை கடைப்பிடித்திருந்தாங்க. அவங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கும் மரண பயம் இருந்திருக்கு. எப்படி போச்சுன்னா, பக்தியோட பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இப்போ பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் கோயிலுக்கு வரீங்கன்னா வரும்போதே ஒரு 10 அம்பாளுடைய புகைப்படத்தை வாங்கிட்டு போகிறாங்க, எல்லாருக்கும் போய் கொடுக்குறாங்க. சொந்த பந்தங்கள் போய் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கொடுத்து, நீ பூஜை செய், நீ பூஜை செய். சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் ஆரம்ப காலத்தில் நான் இந்த ராகுகால பூஜையை எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் டிவியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், பூஜை உலகமெங்கும் போயிட்டுருக்கேன். எப்படின்னா, ஜெய்பிரத்திங்கிற பீடத்தின் அடியார்கள் தான் இதுக்கு சாட்சி. முதல் அந்த அடியார்கள் அனைவரும் அம்பாளுன்னு நினச்சி அவங்களுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம் செய்யும். ஏன்னா நீங்கள் தான் இதை எடுத்துன்னு போகிறீங்க, நான் எடுத்துன்னு போகல. ஒரு வீட்டில் குடும்பத்தில் செஞ்சீங்கன்னா அடுத்தது அண்ணன், அப்புறம் தம்பி, அக்கா, தங்கச்சி. சில பேர் வீட்டில் அண்ணன் தம்பி கிட்ட சொன்னால் இந்த பூஜையை செய்யாதுன்னு அவங்க தடுக்கிறாங்க. அவங்க அந்த அண்ணன் தம்பி உறவே வேண்டாம்னு பூஜையை பண்ணுறாங்க. வந்து சொல்லியிருக்காங்க, போன வாரம் வந்து சொல்கிறாங்க, அம்மா என் தம்பி வந்து இந்த பூஜையை செய்யக்கூடாது சொல்கிறான் சுவாமி, அதனால் அவனையே நான் விட்டுட்டேன். அப்படிலாம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அவங்க உணர்வாங்க, அவங்க வேற பூஜையை கொடுக்குறாங்க. இப்படி உறவுகளுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பூஜையை விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு ஆணித்தரமாக அம்பாளை பக்தியை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ராகுகால பூஜை செஞ்ச உடனே அம்பாள் வந்துட்டா. அதனால் தயவு செய்து யாரும் எந்த நிலையிலும் இவளை விடாதீங்க. பிரத்திங்கிற பிடிங்க, உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவா. எந்த நேரத்தில் இந்த பெண் சொன்ன மாதிரி மரண பயம் போக்குபவள், அந்த மரண பயத்தை போக்குவா. தூக்கம் இல்லையா, நிம்மதியாக தூங்க வைப்பா. நம்ம கூட நான் இருக்கேன்னு காட்டுவா. அதற்கு நீங்கள் ராகுகால பூஜை செய்தால் மட்டும் போதும். சரியா? கண்டிப்பா சுவாமி. உண்மையான அன்பு இருக்கிறவங்க, அடியார்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அம்பாளுடைய புகழ் உலகம் முழுக்க பரவி இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம், ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சுவாமி, நான் இங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த நிகழ்ச்சி பாக்குறேங்க. உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் சின்ராஜிங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி மீன ராசிங்க, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். சரிங்க, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கங்க சாமி, முதல் முறை இந்த நிகழ்ச்சி பாக்குறேங்க சாமி. வணக்கங்க சாமி. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க சாமி. சரி சொல்லுங்க. இது தொழில் ரொம்ப இதா இருக்குதுங்க சாமி. இந்த மாதிரி எல்லாமே தடையா இருக்கு. எல்லா கொடுக்க பக்கம் வாங்க பக்கம் எல்லாம் தடையா இருக்குங்க சாமி. எல்லாமே பிரத்திங்கிறேன். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்க வச்சிருக்கா இல்லையா, அப்ப ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்க போறா. உங்க குலதெய்வமோ உங்க முன்னோர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைப்பாங்க. ஏன்னா நம்ம குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது குலதெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு உதவி செய்து ஏதாவது ஒரு பூஜையை செய்ய வச்சு மாற்றத்தை கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு வழி நடத்தி இதை பார்க்க வச்சு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும்னு நினைப்பாங்க. ஏதாவது ரூபத்துல இப்ப பார்க்க வச்சிருக்கா. முதல் வீட்டுல பூஜையை ஆரம்பிங்க. சரியா? எப்ப முடியுமோ இன்று, நாளை, இல்லைன்னா வர 30ஆம் தேதி அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமியில் நம்ம பூஜையை ஆரம்பிக்கும் போது நம்ம கஷ்டமெல்லாம் தேய்ந்து போகும், அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். புரியுதா? அந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு 7:30 ராகு காலத்தில் பூஜையை ஆரம்பிங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு கொடுங்க. உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு கொடுத்தா போதுமா? வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கும் கொடுங்க. இது ஒரு சிறந்த பரிகாரம்.
ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பித்தோடனே மாற்றத்தை அம்பாள் கொடுப்பா, 3 மாதத்தில் உணர்வீங்க. அதுக்கப்புறம் பாதக்கமலம் வேணுமா, அருள் பட்டகம் வேணுமா, ஒன்று ஒன்றா உங்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. அழைத்ததுக்கு நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உடனடியாக அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த பூஜை முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பூஜை முறைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் சுவாமி. நீங்க ஏற்படுத்தி கொடுத்த நிறைய சிறப்பான விஷயங்கள்ல இன்னும் சிறப்பான விஷயம் தான் அருள் பெட்டகம் சுவாமி. இந்த அருள் பெட்டகம் வாங்கும் போது நிறைய பேருக்கு சில சந்தேகம் இருக்கும். நம்ம வந்து பாதக்கமலம் வாங்குறது சிறப்பா இருக்குமா, இல்ல அருள் பெட்டகம் வாங்குறது சிறப்பா இருக்குமா, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்கணும் அப்படின்னு நிறைய அடியார்கள் ஆசைப்படுறாங்க. அதை பத்தி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, அதாவது பாதக்கமலம் 21 நாள் பூஜை செய்து உணர்ந்துதான் பாதக்கமலம் வாங்கணும். சரிங்க. ஏன்னா பாதம் என்பது அம்பாளுடைய பாதம், அவளுடைய பாதம் அவ்வளவு எளிமையா நமக்கு ஈஸியா கிடைச்சிடாது. அந்த பாதம் நமக்கு நல்ல பாதையை காட்டக்கூடியது. ஆனா அதுக்கு நீங்க 21 நாள் பூஜை செய்து உணர்ந்து அப்புறம் வாங்கணும். ஆனா அருள் பெட்டகம் அப்படி இல்லை. அருள் பெட்டகம்னா எப்படி இருக்கும்? இங்க பக்கத்துல வருது பாருங்க. இந்த அருள் பெட்டகம் இப்ப ஒரு அடியார் கூப்பிட்டுருக்காங்க. அவர் என்ன சொன்னார், முதல் முறையா பாக்குறேன், எனக்கு தொழில பிரச்சனை இருக்கு, என்னையும் அம்பாலையும் நம்புறீங்களா? உடனே அருள் பெட்டகம் வாங்கி வைக்கலாம். வாங்கி வச்சு ஒரு 48 நாள் 90 நாள் பொறுமையா இருங்க. உங்களுக்கு கர்மா மோசமா இருந்தா கொஞ்சம் லேட்டா தெரியும், ஆனா ஒண்ணுமே சாதாரண பிரச்சனையா இருந்தா உடனே தீர்வு கிடைச்சிடும். சில பேருக்கு பதிவு பண்ணிட்டு போனோடனே பிரச்சனை சரியா போயிடுது. சில பேருக்கு பதிவு பண்ணிட்டு போனோடனே வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியில வருது. பொண்ணுங்க பையன் விரும்புறது, இல்ல சொத்து பிரச்சனை இருக்கிறது, சொத்து வில்லங்கமா இருக்கிறது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியா போயிடுது, உறவுகள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவது. இந்த அருள் பெட்டகத்தில் அதெல்லாம் இருக்கு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரலாம். கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, ஒன்று சேர்ந்துருவாங்க. அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சிருப்பாங்க, அக்கா தங்கச்சி பிரிஞ்சிருப்பாங்க, ஒன்று சேர்ந்துருவாங்க. இன்னும் நிறைய சொந்த பந்தங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பாங்க, ஒன்று சேர்ந்துருவாங்க. அருள் பெட்டகம் எல்லாரையும் ஒன்றிணைந்துடும். அம்பாளுடைய சக்தி அங்கே இருக்கும்போது நீங்க பாதகமலத்துக்கு தினசரி பூஜை செய்யணும். அருள் பெட்டகத்துக்கு பூஜை செஞ்சா இன்னும் நல்லது. செய்ய முடியலனாலும் கவலை இல்லை. நீங்க உங்க பூஜை அறையில விளக்கேத்தி பூஜை பண்றீங்கல்ல சாதாரணமா, அந்த மாதிரி இருந்தா கூட போதும். உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னும் அடுத்தடுத்து ராகுகால பூஜை செய்து பாதகமலம் வாங்கலாம். ஆனால் அருள் பெட்டகம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அம்பாள்கிட்ட வச்சா போதும். பரிகாரம் என்பது வீட்டிற்கு பரிகாரம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த அருள் பெட்டகம். தனி மனிதனுக்கு அமாவாசை பரிகாரம், இந்த அருள் பெட்டகம் நம் வீட்டிற்கு பரிகாரம். இப்போ வீட்டில் ஒரு பூமியில் ஒரு தோஷம் இருக்குது, இப்போ வீடு கட்டியிருக்கோம், அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா, வாஸ்து ஜன்னல் சரியில்லை, கதவு சரியில்லை, டாய்லெட் போட்டு கட்டிருக்கிறது சரியில்லை, ரூம் சரியில்லை, பெட்ரூம் சரியில்லை, கிச்சன் சரியில்லை, எல்லாம் மாற்றும், எல்லாம் வந்து பார்த்தோம், கட்டியிருக்கிறது சரியில்லை, பூமிக்குள்ளே இருக்கிறது சரியில்லைன்னு யார் சொல்லுவா? யார் வந்து அதை சரி பண்ணி கொடுப்பா? நான் எல்லார் வீட்டுக்கும் போக முடியுமா? இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த மாதிரி பூமிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கூட இந்த அருள் பெட்டகம் வைத்தால் உடனடியாக சரி பண்ணும். வீட்டிற்கு பரிகாரம். பாதகமலம் வச்சிருக்கேன் சுவாமி, எனக்கு பிரச்சனை இருக்கு, இன்னும் அப்படி இருக்கு, அம்பாள் இருக்கிறத உணர முடியுது, ஆனா நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. அருள் பெட்டகம், ஜெய் பிரத்திங்கிற அருள் பெட்டகம் வைக்கும்போது நீங்க வேண்டது நடக்கும், நீங்க நினைச்சது நடக்கும். முதல் அந்த பெட்டகத்துக்கு முன்னாடி நின்று வேண்டணும், அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை தீர்த்து கொடுன்னு வேண்டிங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு ஏற்றாற் போல் அது உடனே தீர்ந்துடும். நானும் இங்கே அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சிருக்கோம், அக்கா தங்கச்சி பிரிஞ்சிருக்கோம், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம், சேர்த்து வைமான்னு வேண்டிங்கன்னா அது நடந்துடும். நீங்கள் நினைக்காததெல்லாம் நடக்கும், ஆனால் நல்லதாக நடக்கும். செய்வினை பிரச்சனை தீருது. எங்கேருந்தோ அடிப்பான் செய்வினை, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அடுத்தவனை கெடுப்பது தான் இந்த செய்வினை. தான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவன் தான் செய்வினை செய்வான். ஆனால் அந்த செய்வினை கூட நமக்கு வருதுன்னா, நாம் செய்த வினை போன ஜென்மத்தில் நம் முன்னோர்களோ நம்மளோ ஏதோ செய்திருப்போம், நமக்கு வருது. அப்போ அதை தடுக்கக்கூடிய சக்தி, ஒரு இடத்துல ஒரு ஒரு பொருளை தூக்கி போடுறான், அந்த இடத்துல ஒருத்தர் தடுப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு செவர் இருந்தால் திருப்பி அங்கேயே போகும் இல்லையா? ஒரு பந்தை தூக்கி எறியணும், அந்த பந்து அந்த செவத்தில் பட்டால் திருப்பி எரிஞ்சவனுக்கே போகுது இல்லையா? அந்த செவரு தான் இந்த அருள் பெட்டகம். சரிங்க சாமி. நீங்கள் வீட்டில் வைங்க, செஞ்சவனுக்கு போகும். முதல்ல அவனை மன்னிப்பா, அதுக்கப்புறம் அவன் நம்மளை மறக்க வைப்பா, அதுக்கப்புறமும் செஞ்சா அவன் இருக்க மாட்டான். அது அவளாச்சு, நாம் அம்பாளாச்சு, நமக்கு என்ன? புரியுதா? நம்மளை எதிர்க்கணுன்ற நினைப்பு யாருக்கும் இருக்காது. அருள் பெட்டகம் வச்சா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அதனால உணர்ந்தவர்கள் அருள் பெட்டகம் வாங்கிக்கோங்க, உணர்ந்தவர்கள் பாதகமலம் வாங்க. புதுசா பார்த்த உடனே எனக்கு இந்த சுவாமி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, அம்பாள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, நமக்கு எதிரியுமே பிரச்சனை தீரலன்னா அருள் பெட்டகம் வைங்க. வீட்டின் அளவை பொறுத்து மாறுபடும். நீங்க பதிவு செய்து ஒன்று வாங்கி வச்சு அடுத்தடுத்து உணரும் போது அருள் பெட்டகம் வாங்கிக்கோங்க. நிச்சயமா அருள் பெட்டகம் ஒரு மாபெரும் பொக்கிஷம். இந்த அருள் பெட்டகம் வாங்கி பயன்பெற்றவர்களுக்கு அடுத்த 2 பெட்டகம் கொடுத்துட்டு இருக்கோம். அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. முதல் இந்த அருள் பெட்டகத்தை வாங்க, அடுத்தடுத்து உணர்ந்ததுக்கு அப்புறம் ஏன்னா எல்லாத்தையும் டிவியில சொன்னா நீங்களும் குழம்பிடுவீங்க.
அதனால முதல் ஒரு அருள் பெட்டகம் என்பதை வாங்கி வைத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதனா என்னன்னு உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. அதுக்கு நான் கூகுள் மீட்னு ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்ல உங்களுக்கு இந்த அருள் பெட்டகம்னா என்ன, அடுத்த நிலை என்ன வாங்கணும். எப்பயுமே நம்ம பூஜையில அடுத்தடுத்த நிலைகள் வந்துகிட்டே இருக்கும். குறிப்பா கவனிச்சுக்கோங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பாதகமலம் கொடுக்கும்போது அடுத்தது அப்பா அம்பாள் வந்து நமக்கு எப்ப என்ன தருவா அப்படின்றது அவ சொன்னாதான் கொடுப்பேன்னு சொன்னேன். இப்போ சென்ற லாக்டவுன்ல இருந்து எண்ணெய்கள் கொடுக்க சொன்னா, இப்ப அருள் பெட்டகம் கொடுக்குறா, காயின் கொடுக்க சொன்னா, நாளைக்கு இதெல்லாம் வேண்டாம்னா வேண்டாம். அவ என்ன சொல்றாளோ அதைப்படி நம்ம நடந்துகிட்டு இருக்கணும். நீங்க வீட்டில் பாதகமலம் வச்சிருக்க இடத்துல நம்ம கூட பேசுவோம். அருள் பெட்டகம் இருக்கிற இடத்துல நம்மளை சுத்தி எந்த தீயதும் வராமல் பார்த்து கொள்வாள். யாருக்காவது தீயது வந்தால் நீங்க தொடர்பு கொண்டு அலுவலகத்துல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு விளக்கம் என் மூலமாக கிடைக்கும். அதுக்கு அடுத்த நிலை என்னன்னு சொல்லுவோம். சரியா? கண்டிப்பா சுவாமி. வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதே நேரத்துல நம்ம வீட்டிற்கே ஒரு பரிகாரமாகவும் இருக்கக்கூடிய இந்த அருள் பெட்டகத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சுவாமி. நம்மளுடைய அடியார்களும் கண்டிப்பா இதை பயன்படுத்திப்பாங்க. இப்ப ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்து. நிச்சயமா. வணக்கம், ஜெய் பிரதிங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் ஆர்த்தி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என் பேர் டிவி வால்யூம் வந்து கம்மி பண்ணிட்டு டிவியை பார்க்காம பேசுங்கம்மா. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கும்பகோணம் தான். அதாமா, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு டிவியை பார்க்காம பேசுங்க, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்கும், சுவாமி கிட்டயும் பேச முடியும். சரிங்களா? இப்ப சொல்லுங்க, நீங்க உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விஷாதி நட்சத்திரம், ஆர்த்தி. சொல்லுங்கம்மா, என்ன வேணுமா சொல்லுங்கம்மா. சரியா, பயப்பட வேண்டாமா. முதல் ராகுகால பூஜையை ஆரம்பிங்க வீட்டுல. சரியா? இருக்கட்டும், நான் சொல்றதை கேளுங்க. முதல் வீட்டுல ராகுகால பூஜை ஆரம்பிங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தனைக்கும் கணவனுடைய ஜென்ம நட்சத்திரத்தனைக்கும் ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு கொடுங்க. அம்மா என் கூட இருந்து வழி நடத்து, எனக்கும் என் கணவனுக்கும் உள்ள பிரச்சனையை தீர்த்து ஒற்றுமையாக்குன்னு வேண்டுங்க. நிச்சயமா சரி பண்ணி தருவா. அம்பால உணர்ந்ததுக்கு அப்புறம் சண்டி ஹோமத்துல மாங்கல்யம் புறன்னு வேண்டிக்கோங்க. புரியுதா? உங்க முறைப்படி கண்டிப்பா சேர்த்து வைப்பா. தொடர்ந்து ஒரு 21 நாள் பண்ணதுக்கு அப்புறம் 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க சேர்ந்திருப்பீங்க. அதனால முதல் ராகுகால பூஜை பண்ணுங்க. மேலும் விளக்கம் வேணும்னா அலுவலக நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்க பிரச்சனை என்னன்னு பாத்துக்கோங்க. சரியா? நல்லா இருங்கம்மா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. பூஜை முறைகளை அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி அழைக்கக்கூடிய அடியார்களும் இனிமே டிவியை பார்க்காம நேரடியாக நீங்க பேசுனீங்கன்னாதான் சுவாமிகள்கிட்ட தெளிவான விளக்கங்களை உங்களால பெற முடியும். சுவாமி, நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி பாதகமலம் பற்றிய தொகுப்பு நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் சுவாமி. நேர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஆவணி அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற
முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஜெய் பிரித்திங்கரே, ஜெய் ஜெய் பிரித்திங்கரே. என்னுடைய பேர் வந்து ஜெய்சங்கர். நான் வந்து விழுப்புரம் பக்கத்துல கடலூர் மாவட்டத்தில் அவியனூர்னு ஒரு கிராமத்தில் இருக்கேன். எங்கள் வீட்டம்மா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. என் மச்சானுக்கு வந்து 29 வயசு ஆகுது, 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. இதே சென்னையில் தான் ஒர்க் பண்றாப்புல. 4 வருஷமா திருமணம் பார்த்துட்டு திருமணத்துக்கு இது பண்ணிட்டு இருந்தோம். 4 வருஷமா கிட்டத்தட்ட 50,000-60,000 சம்பளம் வாங்கினாரு. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோயிலுக்கு எங்க வீட்டம்மா 1.5 வருஷமா அந்த கோயிலுக்கு வராங்க. 1.5 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் 2வது மாசம் எங்க மச்சான இந்த கோயிலுக்கு வர வச்சாங்க. இந்த கோயிலோட பாதம் பட்ட உடனே அவருக்கு வந்து 1,00,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிது. அதை மறக்கவே முடியாது. அவரும் அடிக்கடி சொல்லுவாரு, இதை இப்படி சொன்ன உடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இது மாதிரி வந்து அவருக்கு இன்கிரிமெண்ட் இது மாதிரி வேலை மாறி கிடைச்சிதுங்க, நீங்க கூட ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு தடவை போய் தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 கோரிக்கை வச்சேன். முதல்ல என் மச்சானுக்கு வந்து திருமணம் ஆகணும், 2வது என்னுடைய கடன் சுமை எல்லாம் குறையணும். கிட்டத்தட்ட வந்து 63,00,000 ரூபாய் கடன் சுமையை சுமந்துட்டு அதை எப்படி திருப்ப முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அந்த சமயத்துல இந்த கோயிலுக்கு வந்தேன். அம்மா பாதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கடன் சுமையை குறைச்சு கொடுங்கன்னு 2வது கோரிக்கையை வச்சேன். 3வதா வச்ச கோரிக்கை என்னுடைய அந்த திறமை எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்புறம் 1 மாசத்துல பாத்தீங்கன்னா என் மச்சானுக்கு நிச்சயமே ஆயிடுச்சு. 1 மாசத்துல முதல் தடவை வந்தேன், 3வது நாள்ல நான் வித்தியாசத்தை பார்த்தேன். 3வது நாள்ல பார்த்துட்டு 1 மாசத்துல 2வது மாசம் அஷ்டமி யோகத்துக்கு இங்க வரும்போது நான் வந்து பத்திரிகை எடுத்துட்டு தான் வந்தேன். இப்படி ஒரு அற்புதம் நடந்தது. 3வதா என்னுடைய கடன் சுமை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 15,00,000 ரூபாய் குறைஞ்சிருச்சு. கடன் சுமை இருக்குது, ஆனா எல்லாமே ஈஸியா தெரியுது. அந்த கடன் சுமை கடன் சுமையாவே தெரியல. இப்படி ஒரு அற்புதம் இங்க நடக்குது, நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே இந்த ராகுகல பூஜை செஞ்சிட்டு வந்தாங்க எங்க வீட்டம்மா, அதனாலதான் நடந்ததுன்னு நான் முழுசா நம்புறேன். இந்த 8 மாசத்துல எனக்கு இவ்வளவு மாற்றங்கள் தெரிஞ்சிருக்குன்னா, முன்னாடியே இதை ஏன் பதிவு பண்ணாத போயிட்டேன், இதை பண்ணியிருந்தா 6 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்காது அப்படின்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆனா இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. இப்படி ஒரு பூஜை முறையை யாராலும் தர முடியாது. இந்த பூஜை முறையை கொடுத்த குருஜிக்கு மிக்க நன்றி. ஜெய் பிரித்திங்கரே, ஜெய் ஜெய் பிரித்திங்கரே. தற்கால சூழ்நிலையில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களின் காணொளி மூலம் ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் மற்றும் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். எண் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். இன்னநேர்களே, பாதகமலம் மற்றும் ராககால பூஜைகளை செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்த்திருந்திருப்பீங்க. இதே முறைப்படி பூஜைகளை செய்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீடிக்கும். சுவாமி அவர்களை நேரடியாகவோ வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்கள் தொடர்பான கேள்விகள், சந்தேகங்கள், ஆலோசனைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9025233000 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பின் அழைப்பிற்கு 9840086373 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். வருகின்ற திங்கட் கிழமை அதாவது August 30 அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல மிளகாய் சங்கல்பம் நடைபெற இருக்கு. இந்த சங்கல்பம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், அதே மாதிரி அதனை தொடர்ந்து September 5 சண்டி ஹோமமும் September 6 ஆவணி அமாவாசை பரிகார பூஜையும் நடைபெற இருக்கு. இதுல கலந்துகிட்டு பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதற்கான முன்பதிவுகளை அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி, திருமண பிரச்சனை அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்த நிலை போறோம் அப்படின்னா நம்மளுடைய படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை, வேலைக்கு அப்புறமா திருமணம் அப்படின்றதான் முக்கியமா இருக்கு. இந்த திருமண தடை நீங்கணும் அப்படின்னாலும் திருமணத்திற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் நம்ம வந்து பரிகார பூஜைகள் செய்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு நீங்க நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. இப்ப கூட பேசின ஒரு அடியார் வந்துட்டு நம்ம பரிகார பூஜை செய்ததுனால ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமா யாரெல்லாம் இந்த அமாவாசை பரிகார பூஜைகளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க சார். நிச்சயமாம்மா, பரிகார பூஜை என்பது நிரந்தர தீர்வு. இப்போ ஒரு அடியார் பேசினாங்க, பரிகாரம் செய்து பிரிஞ்சவங்க 6 வருஷமாக பிரிஞ்சவங்க பரிகாரம் சேர்ந்து சேர்ந்துருக்காங்க. அதுமாதிரி ஒரு பெண் பேசினா, தீட்சை எடுத்து 1.5 வருஷமாக திருமண தடையாக இருந்தது, திருமணமாச்சு, நல்ல கணவர் கிடச்சிருக்காங்க.
ஒரு நாள்லயே புரிஞ்சிக்க முடியுமா? இப்ப நேத்து ஒரு அடியார் ஜாதகம் பார்த்தாங்க, ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது, சென்ற ஆண்டு லாக்டவுனில் திருமணம் நல்லா விமர்சையாக பண்ணியிருக்காங்க, பொண்ணுக்கிட்ட கேட்டு பொண்ணு ஓகேன்னு சொல்லி நல்ல வேலையில் இருக்காங்க, எல்லாம் ஓகேன்னு சொல்லி தான் திருமணம் நடந்திருக்கு. ஏழே நாளில் வேண்டான்னு சொல்லி பிரிஞ்சிட்டாங்க. தாலியை கழட்டி வைத்து கொட்டு அந்த பொண்ணு வேலை செய்கிற இடத்துக்கு போயிடுச்சு. அப்பா அம்மா ஒரு இடத்துல இருக்காங்க, அது வேலை பார்க்குற இடம், நான் பேர் சொல்லக்கூடாது. ஏன்னா அது எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டு அந்த பெண்கிட்ட கேட்டு தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கலன்னு ஏழாவது நாள் சொல்லி தாலியை கழட்டி வச்சு போயிடுச்சு, வேலைக்கு போயாச்சு. என்ன பிரச்சனைன்னு கூட தாய் தந்தைகிட்ட பகிர்ந்துக்க முடியல. இதற்காகத்தான் சொல்கிறேன், நான் சொல்லும்போது சுவாமி ஏதோ பரிகாரம் செய்ய சொல்லிக்கிறார், செய்ய சொல்கிறார், அவருக்கு ஏதோ இருக்கு போல இருக்குன்னு நினச்சிக்காங்க. உங்கள் முன்னாடி சொல்கிறேன், அம்பாள் சொல்கிறது பரிகாரம் செய்வது தான் என் வேலை, அதில் இருக்கிற நீங்கள் பரிகாரத்துக்கு கட்டுறது ஒரு தொகை கூட எனக்கு வராது, உங்களுக்காக செய்யறது. 48 நாள் பூஜை, ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணுறோம், எவ்வளோ ஆசைகள், அதுக்கப்புறம் அது நடக்கலனா? அதேமாரி ஒரு பெண் கூட்டின்னு வந்தாங்க, அழுவா நம்ம பௌர்ணமி பூஜை அன்னைக்கு ஜாதக சுபத்துவ பூஜை அன்னைக்கு கூட்டின்னு வந்தாங்க, நிச்சயம்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, இப்போ அந்த பொண்ணு வேணான்றா. மாப்பிள்ளை வீட்டில் வந்து நிற்கிறாங்க, அந்த பொண்ணும் நிற்கிறா, பதில் சொல்ல மாட்டேன்றா. எப்படி இருக்கும், பெத்த தாய் இல்லாத பெண், தந்தை கலங்கி நிற்கிறார், ஒத்துக்கிட்டு தான் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ண சுவாமி, இப்போ வேணான்றா. அவங்க சொல்கிறாங்க, இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டனால தான் நான் பண்ணி வச்சோம், நாங்கள் எங்கள் சொந்தத்தில் தலை குனியணும்னு மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க. அம்பாள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவா, 3 மாதம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுன்னா அதே தான் சொல்லி அனுப்பிச்சேன். அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது? திருமணத்திற்கு முன்னாடி ஆணோ பெண்ணோ நீங்கள் பரிகாரம் செய்து விட்டா அவங்களுக்கு எந்த நேரத்தில் திருமணம், யாரோட திருமணம் என்பதை அம்பாள் முடிவு செய்வா? நிறைய நகை வாங்கி போடுறீங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, வீடு வாங்கி தரீங்க, கார் வாங்கி தரீங்க, காசு இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி, நம்ம பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் போதும், பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் போதும், நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணுறோம், ஆனால் ஒரு தீர்வு எடுக்க முடியாதா? ஜாதகம் பார்க்குறீங்க பொருத்தம் நல்லா இருக்கான்னு, என்ன தான் பொருத்தம் இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் அந்த தோஷங்கள் இருக்கும்போது பொருத்தம் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க விடாதுமா? அதனால தான் நான் ஜாதக பொருத்தம் பார்த்து 5 வருடங்களாவது என் தந்தையார் இருக்கும்போதே நிறுத்திட்டேன், அவர் என்னை திட்டினார் பார்க்காம இருக்காதுன்னு. அம்பாள் சொல்கிறா வேணான்னு, பலன் சொல்லாதன்றா, அப்போ நான் எல்லாத்தையும் நிறுத்தி தான் ஆகணும்னு. சரி உன் இஷ்டம்னார், அது போல தான் இப்போ இருக்கேன். ஜாதகமே பார்க்க வேண்டாம், ரெண்டு பேருக்கு ஒத்து வந்தால் செய்து வைக்கலாம், ஆனால் அதற்கு அம்பாளுடைய அனுகிரகமும் அந்த இருவருக்கும் பரிகாரம் என்பது இருக்கணும். அதனால் திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரம் செய்யுங்க, பிள்ளைகள் உயர்கல்வி போகிறதுக்கு முன்னாடி பரிகாரம் செய்யுங்க, பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பரிகாரம் செய்யுங்க, பிள்ளைகளுக்கு 7 வயசுக்கு மேலே பரிகாரம் பண்ணி கொடுத்து அவங்க அடுத்தடுத்த நிலைகளை அடைவாங்க, அதற்கு ஒரு முறை ஜாதகம் பார்த்து நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் பரிகாரத்திற்கு நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுடைய பரிகாரத்துக்கு ஒரு முறை செய்து கொடுங்க, இதுதான் அவங்களுக்கு சொத்து, அதை எப்படி செய்யணும்னு அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கள், இந்த மாதம் முடியுதா, அடுத்த மாதம் முடியுதா, இல்லை 3 மாதத்துக்குள்ளே முடியுதா, இல்லை 6 மாதம் கழித்து செய்கிறோமா, இல்லை 1 வருஷம் கழித்து செய்கிறோமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், முடியும் போது செய்து கொள்ளுங்கள். என்னுடைய வேண்டுகோள், திருமணத்திற்கு முன்னாடி செய்யுங்க, பெற்றோர்களும் அவமானப்பட மாட்டாங்க, பிள்ளைகளும் கஷ்டப்பட மாட்டாங்க, இதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரியா? கண்டிப்பா சுவாமி, வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே இல்லாம அடுத்தடுத்த படிக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பரிகார பூஜைகளை நம்ம செய்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சுவாமி. தொடர்ந்து நம்மளுடைய அடியார்களுக்காக எண்ணெய்கள் நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க சுவாமி. இந்த எண்ணெய்கள்லயே வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். இப்ப நம்ம வந்து பரிகார பூஜைகள் செய்யறதுக்கு முன்னாடி, பாதக்கமலம் வாங்குறதுக்கு முன்னாடி ராககால பூஜை செய்து நம்மளுடைய அம்பாளை உணர்றதுக்கான முதல் படியை ஆரம்பிக்கிறோம். இந்த ராககால பூஜை செய்துட்டு இருக்கும் போதே நம்ம எண்ணெய்கள் வாங்கலாமா, பூஜை முறைகளுக்கு எந்தெந்த எண்ணெய்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற சந்தேகம் இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, இப்ப என்ன வந்து ஜாதகமே பார்க்க முடியல சுவாமி, அதுக்கப்புறம் பாதக்கமலமே வாங்க முடியல சுவாமி அப்படின்னு சொல்றீங்களே, அவங்க எல்லாம் ராகுகால பூஜை செய்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய்கள் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த அதில் முதல் எண்ணெய் ஜெய் தெய்வ சக்தி எண்ணெய். இப்போ அருள் பெட்டகம் கொடுக்குறோம், செய்வனையெல்லாம் நீக்குதுன்னு சொல்கிறோம்ல, அப்போ அருள் பெட்டகம் வாங்க என்னால் முடியல, இப்போதைக்கு ஜெய் தெய்வ சக்தி எண்ணெயை வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுவா, கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வழிகாட்டுவா, ஒற்றுமையை கொடுப்பா. ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து ஏற்றணும், ஒரு நாள் ஏற்றிட்டு இன்னொரு நாள் ஏற்றாமல், ஏன்னா தொடர்ந்து ஏற்ற ஏற்ற தான் நமக்கு யாராவது செய்வினை தொடர்ந்து செய்தால் அது வர 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 இந்த எண்ணெய் ஏற்ற ஏற்ற அந்த செய்வினை பஸ்மமாகும். நல்ல எண்ணங்கள், வீட்டில் தெய்வ சக்தி வரும், குலதெய்வத்துடைய சக்தி வரும். அதனால் ஜெய் தெய்வ சக்தி எண்ணெயை பயன்படுத்தி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுங்கள். ஜெய் சர்வமங்களா எண்ணெய், இந்த சர்வமங்களா எண்ணெய் வீட்டில் சர்வ மங்களத்தையும் கொடுத்துரும்.
அப்ப வீட்டுல இப்ப கணவன் மனைவி ஒற்றுமை இல்ல, பிள்ளைகள் பிரிஞ்சிருக்காங்க, குழந்தைகள் இல்ல, வேலை இல்ல, இன்னைக்கு நிறைய பேருக்கு வருமானம் இல்ல. அப்ப அதை வந்து சரி செய்யணும்னா இந்த சர்வமங்கலா எண்ணெயை பயன்படுத்துங்க. வீட்டுல ஒற்றுமை, பண வரவு, நமக்கு அக்கம் பக்கத்தினரோடு சண்டை, வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த இரண்டு எண்ணெய்கள், இந்த இரண்டு எண்ணெய்களை வீட்டில் விளக்கேற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அடுத்தது ஜெய், பஞ்சபூத சக்தி எண்ணெய். இப்போ நம்ம பரிகாரம் சொல்கிறோம், எல்லாராலையும் செய்ய முடியல. வெறும் ஒரு எண்ணெயில் குறைந்த விலை தான், 4-5 மாதம் வரும். வீட்டில் எல்லாரும் பயன்படுத்தலாம். வாரம் ஒரு முறை 2 முறை தான் பயன்படுத்தணும். தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய பஞ்சபூத தோஷங்கள்லேருந்து நம்மளை நீக்கி, நமக்கு அந்த குறைபாடுகள் நீக்கி, அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தேவை, நமக்கே ஒரு நல்ல எண்ணம் உருவாகும், நல்ல தூக்கம் வரும். தூக்கம் இல்லாதவங்க, கவலையாக இருக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் விரக்தியாக பேசுகிறவங்க, தாழ்வு மனப்பான்மை, இந்த எண்ணெயை பயன்படுத்தினா அது சரியாகும். அடுத்தது தேக பாதுகாப்பு எண்ணெயின்னு கொடுத்துட்ருக்கேன். இந்த தேக பாதுகாப்பு எண்ணெய் இந்த சூழ்நிலையில் நம்ம அடியார் வீட்டில் அனைவர் வீட்டிலையும் இருக்கும். இந்த தேக பாதுகாப்பு எண்ணெயும் பஞ்சபூத எண்ணெயும் யார் வேணால் வாங்கிக்கலாம், பூஜை செய்யணும்னு இல்லை, ஏன்னா பிரச்சனை தீரணும். இந்த சூழ்நிலையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த தேக பாதுகாப்பு எண்ணெயை பயன்படுத்தினா கொரோனா காலகட்டத்தில் நமக்கு இந்த இடத்து மூலியமாக தான் போகுது. கண்ணு மூக்கு வாய் வழியாக எப்படி போனாலும் இங்கே போய் தான் தொண்டை எண்ணெய் இருக்குது. அப்போ அந்த தொண்டையில் மாற்றம் வர்றதை நமக்கு காட்டி கொடுக்கும். ஏதோ ஒன்று நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு உடனே எண்ணெயை தடவுனீங்கன்னா அது உடனே சரியாகிடும். வெறும் ரொம்ப எளிமையானது, டெய்லி ஒரு முறை தடவுனா போதும். அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோடு சேர்ந்து இப்போ ஜெய்பிரத்திங்கிற மூலிகை பொடின்னு கொடுத்துட்ருக்கேன். டெய்லி ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ போட்டு தண்ணியில் கலந்து குடித்தா போதும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை காப்பாற்றும். அதனால முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. இந்த எண்ணெய்களுக்கும் இந்த பொடியை ஏற்படுத்தி கொடுத்ததற்கும் மிக்க நன்றி சுவாமி. ஒரு அடியார் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம் சுவாமி. வணக்கம், ஜெய் பிரதிங்கிற நேரம், யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, நாங்க சேலத்துல இருந்து பேசுறோங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. பூர்ணிமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. தனுசு ராசி, பூரா நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வீட்டுல ஒன்னே குழப்பமா இருக்குங்க சுவாமி. சரிம்மா. மனசு நிம்மதியா இருக்க மாட்டேங்குது, பண கஷ்டமும் இருக்குது, மன கஷ்டமும் இருக்கு. மன கஷ்டமும் இருக்கு. இந்த நிகழ்ச்சி முதல் முறையா பாக்குறீங்களா? பரவாயில்ல, முடியறதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்களே. சரியா? முதல் ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்கம்மா. ஜெய்பிரத்திங்கிற யூடியூப் சேனல்ல போய் ராகுகால பூஜைன்னு கேளுங்க. ஜெய்பிரத்திங்கிற ராகுகால பூஜைன்னு கேட்டா நம்ம பூஜை வரும். அதை போட்டு எப்படி பண்ணணும்னு பாருங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல கேட்டீங்கன்னா லிங்க் அனுப்புவாங்க. அம்பாளுடைய படத்தை எடுத்து வச்சு வீட்டுல பூஜை அறையில நடுநாயகமா வச்சு பூஜை பண்ணுங்க. ஏடா திடீர்னு ஒரு சாமியை எப்படி பூஜை பண்ணலாம்? எல்லா தெய்வத்துக்கும் இந்த தெய்வம் தான் சக்தி கொடுக்குறான், புரியுதா? அதனால வீட்டில் ராகுகால பூஜை ஆரம்பிங்க. வீட்டில் உள்ள அனைவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு கொடுங்க. மாதம் ஒரு முறை நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் வரும்போது 12 மணிக்குள்ள கொடுங்க, நிச்சயமா தீர்வு கிடைக்கும். முதல் ராகுகால பூஜையை ஆரம்பிங்க. நல்லா இருங்கம்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உடனடியா பூஜை முறைகளை செய்ய ஆரம்பிச்சிருங்க. தொடர்ந்து நம்ம சுவாமிகள்ட்ட பேசலாம். சுவாமி, நம்மளுடைய அடியார்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், ஏதாவது உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப இந்த ஆலோசனைக்கும் ஜாதக ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சுவாமி? நிச்சயமா, இப்ப புதுசா பாக்குறவங்க எல்லாம் ஜாதக ஆலோசனை. சரிங்க சார். இந்த மாதிரி நிகழ்ச்சியை புதுசா பாக்குறாங்க, அவங்க எடுத்தோடனே அவங்களுடைய ஜாதக ஆலோசனை வரும்போது அது கர்மானா என்ன, தீர்வுனா என்ன எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் கேட்டவங்க அவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆலோசனை எடுத்தா போதும். இப்ப ராகுகால பூஜை பண்ணிருப்பாங்க, பாதகமல பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, பரிகாரங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, இல்லைன்னா ஒரு குழப்பம் ஏற்படுது, அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்கு உண்டான விளக்கங்களை ஆலோசனை மூலமாக பெறலாம். ஏன்னா நமக்கு ஒரு குரு இருந்து வழி நடத்தினா வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். உங்களுக்கு குழப்பமே வந்தால் உடனடியாக வந்து சந்திக்கணும், அதுக்குதான் ஆலோசனை. உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் ஆலோசனை பெற்றா நீங்க ரொம்ப எளிமையா என்னோட பேசலாம். புரியுதுங்களா? ஏற்கனவே ஜாதகம் பார்த்தேன், பரிகாரம் பார்த்தேன், எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ண வேணாம். நேரில் வரும்போது மட்டும் சிறப்பு ஆலோசனைக்கு அந்த அதுக்குண்டான டைம் கொடுத்துருக்கோம், அதில் தான் எல்லாரும் கலந்துக்கணும். ஃபோனில் பேசும்போது சிறப்பு ஆலோசனைன் போது நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டோம், பரிகாரம் செஞ்சுருக்கேன்னா உங்கள் நம்பர் எனக்கு அமைச்சிருவாங்க. என் நம்பர் உங்களுக்கு வரும், இல்லைன்னா அலுவலக நம்பர்லேருந்து தொடர்பு வரும், லிங்க் வரும், அதில் பேசிக்கலாம். ஆலோசனை என்பது ஏற்கனவே ஜாதகம் பார்த்தவர்கள். சில பேருக்கு ஜாதக நம்பிக்கையே இருக்காது, ஆனால் சாமி நம்பிக்கை இருக்கும். அப்போ அவங்களும் ஆலோசனை எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு தீர்வு வேணும், இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னதான் எது இப்போ பாதகமாக வாங்கணும், பெட்டகம் வாங்குறதா, எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அப்போ ஒரு ஆலோசனை எடுத்து எதை வாங்கி வச்சா பயன்பெறும், உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இதை முதல் செய்யுங்க, இது அப்புறம் செய்யுங்கன்னு சொல்லுவோம். அதை புரிந்து கொள்ள ஒரு முறை ஜாதக ஆலோசனை, ஆலோசனை இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. ஜாதகம் என்பது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கொடுக்குறோம். ஆலோசனை என்பது பார்க்காமலே தீர்வு. ஜாதகம்லாம் பார்க்க வேண்டாம், உங்கள் பிரச்சனையை சொன்னாலே தீர்வு. வந்து ஒரு முறை நின்று பேசுனீங்கன்னா அப்போ பேசிட்டு போகும்போதே பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ சிறப்பு அப்பாயின்மெண்ட் இருக்குது,
நார்மல் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சிறப்பு அப்பாயின்மெண்ட், நார்மல் அப்பாயின்மெண்ட் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஆன்லைன் அப்பாயின்மெண்ட். இது எது வேணுமோ உலகத்தில் எங்கிருந்தாலும் நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள், அதுக்குண்டான விளக்கங்களை கொடுப்பாங்க, உங்களால முடியும் போது பாருங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்மளுடைய அடியார்கள் பாதகமலம் வாங்கணும்னாலும் சரி, அருள்பெட்டகம் வாங்கணும்னாலும் சரி, எந்த முறைப்படி அவங்க வந்து புக்கிங் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, நீங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்க நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க இந்த மாதிரி நான் ராகுகால பூஜை பண்றேன் பண்ணல, எனக்கு அருள் பெட்டகம் வேணும், பாதகமலம் வேணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல விளக்கம் கொடுப்பாங்க. முக்கியமா வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க, மெசேஜ் போடுங்க. கால் பண்ணிட்டு நீங்க யாரு எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணுமோ உங்களுக்கு அழைத்து சொன்னதுக்கு அப்புறம் உங்களால எது முடியுமோ அப்பப்ப அதை செஞ்சுக்கோங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நேரம் குறைவாக இருந்த அந்த ஒரு காரணத்தினால நிறைய அடியார்களுக்கு நம்ம அழைப்பு வந்து கொடுக்க முடியல. இருந்தாலும் நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய அரிய பெரிய தகவல்கள் நீங்க கொடுத்திருந்தீங்க, அதுக்கு மிக்க நன்றி. நிச்சயமா, வருகின்ற 30ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி, அதே போல அஷ்டமி நடுநிசி ஹோமம் நடக்குது, அதில் கலந்துக்கோங்க. வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக பூஜை பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பூஜை பண்ணணும் இந்த மாதிரி விசேஷ தினங்களில் கவலைகள் இருக்கு, எப்படி செய்யணும், எந்த பூஜையாக இருந்தாலும் விசேஷ நாட்களில் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செய்யுங்க போதும். அம்பாவை நினச்சிக்கிட்டு எல்லா தெய்வமும் நீதாமான்னு நினச்சிக்கோங்க. எந்த பூஜையை பற்றினாலும் யூடியூப்ல, இப்போ கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி தெரிஞ்சுக்கினாலும் யூடியூப்ல இருக்கும், அதை போய் பாருங்க, விளக்கங்கள் உண்டு. நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேச முடியல, நேரம் குறைவாக இருக்கனால எல்லோரும் முடிந்தால் மிளகாய் சங்கல்பம் செய்து இந்த அஷ்டமி நடுநிசியில் கலந்துக்கோங்க. வீட்டில் அஷ்டமி நடுநிசி ராகுகால அஷ்டமி ராகுகால பூஜையை செய்யுங்க, மாலை வேளையிலையும் பூஜை செய்யுங்க. அன்னைக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி. எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேயர்களே, சுவாமி அவர்கள் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து சுவாமி அவர்களை நேரடியாகவோ வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்கள் தொடர்பான கேள்விகள், சந்தேகங்கள், ஆலோசனைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9025233300 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் அழைப்பிற்கு 9840008673 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு அமாவாசையிலும் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் சுவாமி அவர்கள் நமக்காக கொடுக்க இருக்காங்க. அது கூடவே இந்த முறையும் இரண்டு தாயத்து ஒரு பாதகமலத்திற்கும் அதே மாதிரி தெய்வவசிய மூலிகையும் கொடுக்கப்பட இருக்கு. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வருகின்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் 30ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் மிளகாய் சங்கல்பம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 5ஆம் தேதி சண்டி ஹோமம், செப்டம்பர் 6ஆம் தேதி ஆவணி அமாவாசை பரிகார பூஜைகள், இதில் கலந்துகிட்டு பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை இப்போதே செய்து கொள்ளலாம். தொடர்ந்து எங்களுடைய பூஜை முறைகள் பற்றின விளக்கங்கள் ஜெயபிரத்திங்கரா டிவி அப்படின்ற யூடியூப் பக்கத்தில் இருக்கு, அதனையும் பார்த்து பயன்பெறலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தற்கால சூழ்நிலையில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களின் காணொளி மூலம் ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் மற்றும் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9025233300. வாட்ஸ்அப் எண் 9840008673. ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். அமாவாசை பரிகார பூஜை வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி ஆவணி அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம், அஞ்சல், செங்கல்பட்டு. தொலைபேசி எண் 044420244647. செல் 9025233300. வாட்ஸ்அப் எண் 9840008673. அலுவலகம் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் ஆலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.